எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னா, இங்க பாருங்க, இங்கெல்லாம் புடவை வச்சிருக்கேன் இல்லையா, இந்த புடவையை பத்தி தான் பேச போறேன். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க கட்டுற புடவை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு. இந்த புடவைகளும் நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன். நம்ம விஹா டாட் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய அனைத்து புடவைகளும் நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன். எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா புடவை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரத்தனம் இருக்கும். என் வீட்டுக்காராகட்டும், என் பிள்ளைகளாகட்டும், ரொம்ப நான் ஆகட்டும், எல்லாருமே புடவையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப காம்பினேஷன் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுப்போம். அதனால வந்து அது அந்த புடவை பார்த்தீங்கன்னா எல்லாரும் கட்டக்கூடிய, எல்லா நிறத்தினரும் கட்டக்கூடிய அளவில் தான் தேர்ந்தெடுப்போம். காரணம் என்னன்னா, நம்ம ஒரே நேரத்துல எனக்கு இதுதான் பொருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல தொடர்ந்து கட்ட முடியாது இல்லையா. அதுக்காக பல நிறங்கள்ல இப்படி காம்பினேஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து கட்டுவோம். இப்போ இந்த பதிவுல, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, நம்ம விஹா டாட் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பட்டு புடவைகளை பத்தி தான் சொல்ல போறேன். பட்டுப்புடவை பொதுவாகவே நம்ம மேடைகள்ல கட்டும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஒவ்வொரு புடவைகளா காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் விஹா டாட் ஆன்லைன்ல அப்லோடு செய்துட்டேன். இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷன், ஒரு கிரே இருக்கு, அந்த ஆல் ஓவர் பாடி வந்து புட்டா இருக்கும், அதுல ஒரு வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கு. அப்புறம் காம்பினேஷன் பாருங்க, இது அந்த ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க நேர்த்தியா. இது பிரத்யேகமாக எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில புடவைகளை காம்பினேஷன் சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் நெய்து தருவாங்க. இது வந்து ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு புடவையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரிஜினல் தாங்க. நான் என்ன குவாலிட்டி கட்டுறேனோ அதே குவாலிட்டி தான் இதெல்லாம். நான் வழக்கமாக எங்க வாங்குறேனோ அதே குவாலிட்டி பட்டு புடவைகள் தான் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் வந்து முந்தானை, இது வந்து பிளவுஸ். இப்போ நான் உங்களுக்கு இது மேல வச்சு காமிக்கிறேன். ஏன்னா புடவைகள் பொதுவாகவே உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, நீங்க கட்டுறதெல்லாம் நல்லா இருக்குன்னா காரணம் அது அல்ல. நம்ம எப்பவுமே பாக்குறதுக்கும் நம்ம மேல வச்சு காமிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த புடவை எல்லா நிறத்தவர்களும் கட்டலாம். இப்போ இந்த புடவை வந்து எல்லாமே செட் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த நேரத்துல கோல்டன் கலர் பிளவுஸ் போட்டிருக்கேன். இது வந்து எல்லா நிறத்தவர்களும் கட்டக்கூடிய அளவில் காம்பினேஷன் இருக்கு. இதில் வந்து கருப்பானவங்க கட்டலாமா, இல்லை வெள்ளையா இருக்கிறவங்க கட்டலாமா, மாநிலத்தில் இருக்கிறவங்க கட்டலாமா அப்படின்ற கேள்விக்கே இடம் கிடையாது. இது வந்து இந்த கிரே காம்பினேஷன் எல்லா நிறத்தவர்களும் கட்டலாம். அடுத்தது ஆரஞ்சு வித் கிரீன் எங்கிட்ட இருக்கு. இது பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய புடவை. இது முகூர்த்த பட்டு புடவைன்னே சொல்லலாம். முகூர்த்த பட்டு புடவைனா ரொம்ப அதிகமாக விலையா இருக்குமோ அப்படின்னு பயப்படாதீங்க, நம்ம கிட்ட ரொம்ப நியாயமான விலையில இருக்கு. பாருங்க, அதாவது உடம்பு முழுக்கவே ஜரிகை வேலைப்பாடுகள் செஞ்சிருக்கு. சின்ன சின்ன செக்ஸ்ல அழகான பூ வேலைப்பாடு ஃபுல்லா நிரப்பி பண்ணியிருக்காங்க. முந்தானை பாருங்க, பச்சை நிறத்துல இருக்கு. பிளவுஸும் ஃபுல்லா வேலை வந்திருக்கு பிளவுஸ்ல. இங்க பாருங்க, இப்போ இந்த புடவையை நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். நான் இப்போ புடவை மேல வச்சு காமிக்கிறதுனால முழு அழகும் தெரியாது. ஆனா நீங்க இது தனிப்பட்ட முறையில கட்டும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், பாந்தமா இருக்கும். இது வந்து முகூர்த்த பட்டு புடவை, அதாவது பெண் மட்டும்தான் கட்டணுமா கல்யாண பெண் அப்படின்னா கிடையாது. நம்மளும் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கணும் சாரி அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது கட்டலாம். அடுத்தது பாருங்க, ரொம்ப அழகான பாரம்பரிய நிறம், மயில் எல்லாம் கீழே வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா உடல் முழுக்கவே த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்டர், குட்டி பார்டர், அதாவது இப்பெல்லாம் ஃபேஷன் பார்த்தீங்கன்னா டபுள் பார்டர், ரெண்டு கலரில் பார்டர் இருக்கிறது தான் ஃபேஷனாக இருக்கு. ரொம்ப அழகான கிளிப்பச்சை நிறம் பாருங்க. இது பல்லு முந்தி, இது பாருங்க பிளவுஸ், பிளவுஸ்லேயும் பாருங்க நமக்கு பார்டரில் இவ்வளோ அழகாக வேலைப்பாடுகள் நடந்திருக்கு. பிளவுஸ்லேயும் பாருங்க ஃபுல்லா வேலைப்பாடுகள் இருக்கு, அதாவது பிளெயின் பிளவுஸ் கிடையாது. இப்போ இந்த சாரி உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இதுதான் வந்து உடல் பகுதியில வரும் பச்சை நிறம், இவ்வளவு அழகான பார்டர்ல. இப்போ முந்தி காமிக்கிறேன் பாருங்க, புடவை பாருங்க ஆரஞ்சு நிறத்துல பாந்தமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இது முகூர்த்த பட்டு புடவை. முகூர்த்த பெண் மட்டும்தான் இது கட்டணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம கிராண்டா கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இது கட்டிக்கலாம்.
ஆரஞ்சுன ஆரஞ்சுக்கு இந்த க்ரீன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய காம்பினேஷன்னு சொல்லலாம். கிராமங்களில் பொதுவாகவே எந்த நேரத்தில் புடவை எடுக்கலாம் அப்படின்னா கிளிப்பச்சை ஒன்று போவாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. இங்கே பாருங்க இப்போ இந்த முந்தானியோட. அடுத்தது பாருங்க ரொம்ப அழகான காம்பினேஷனுங்க, அதாவது இந்த மஞ்சள் நிறம் அப்படிம்பாங்கல்ல, அது இந்த மஞ்சள் நிறம் இதுக்கு தான் சொல்லணும், நம்ம ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு பிங்க்கு ஒரு வெங்காய கலர் கலந்த ஒரு பிங்க் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பூஜை நிகழ்ச்சி செய்து காமிக்கும் பொழுது இந்த காம்பினேஷனில் புடவை கட்டியிருந்தேன், அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வேணும் மேடம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. இப்போ பாருங்க லெமன் கலரும்பாங்க இல்லையா, அந்த லெமன் கலர் இதாங்க சொல்லுவோம். மஞ்சள்லேயே பல வகையான மஞ்சள் வருது. இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா எல்லா நிறத்தவருக்கும் பொருத்தமானதாக இருக்கும். அதில் பாருங்க உள்ள ஜரிகை ஒர்க் பண்ணியிருக்கு, ரொம்ப மைல்டாக கண்ணை உறுத்தாத மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ப்ளவுஸ், இது ப்ளவுஸ்லேயும் பாருங்கள் உள்ள வேலைப்பாடுகள் இருக்குது. இது இந்த மஞ்சள் புடவைக்கான ப்ளவுஸுங்க பாருங்க, உள்ள வந்து செல்ஃப் டிசைனும் பாங்க இல்லையா, ரொம்ப கண்ணை உடுத்தாத அளவுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது முந்தானே, ரொம்ப அழகான பூ வேலைப்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த முந்தியில். இதில் நமக்கு இப்போது இந்த இடத்துல ப்ளவுஸ் கிழிச்சிட்டு இங்கே குஞ்சம் கட்டிக்கணும், அதுதான் பாரம்பரிய அழகு, குஞ்சம் கட்டுறது தான். இது பாருங்க முந்தி. அடுத்தது ரொம்பவுமே அழகான காம்பினேஷன், இது ஆரஞ்சு பீச் பிங்க் கோல்டு எல்லாமே கலந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிறம். இது சின்ன சின்ன கோபுரம் போல இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது பவுஞ்சி பார்டர் மாதிரி இருக்கு. பவுஞ்சி பார்டர்ன்றது ரொம்ப அற்புதமாக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா பவுஞ்சி பார்டர் தான் இங்கே வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே மயிலும் யானையும் சேர்ந்து நல்ல வேலைப்பாடு இருக்கு. இப்போ இந்த புடவையை பிரிக்கலாம். இது ப்ளவுஸ், இதில் செல்ஃப் டிசைன் த்ரெட் டிசைன் பண்ணியிருக்கு. இது முந்தி, இதில் மயிலிறகு எப்படி இருக்கும் அது போல் ரொம்ப அழகான வேலைப்பாடு, ரொம்ப பாந்தமாக இருக்குது. ரொம்ப மைல்டு ஒர்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புடவையை தேர்ந்தெடுப்பாங்க. இது எல்லா நிறத்தவர்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். இப்போ இந்த புடவை போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த புடவை பார்த்தீங்கன்னா நம்ம கட்டினோம்னா இந்த புடவையில் உள்ள நிறம் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதனால் நம்ம முகம் இன்னும் பொலிவாக ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தோணும். இங்கே பாருங்கள் இந்த புடவை பாருங்கள், நான் தீபாவளிக்கு கட்டினேன், இதே காம்பினேஷன் கட்டினேன், அது நிறைய பேர் பார்த்து கேட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குதுன்னு. ஆனால் அந்த புடவையை காட்டிலும் இது இன்னும் கூடுதல் அழகு. காரணம் என்னென்னா இது பாருங்கள் வெள்ளை ஜரிகை இங்கே வருது நடுவில். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் ஜரி வந்து ரொம்ப ஃபேஷன். இந்த புடவையில் பாருங்கள் அந்த உள்ளேயே வேலைப்பாடுகள் த்ரெட்டட் ஒர்க்கும்பாங்க இல்லையா, அது இருக்குது. இப்போது புடவையை நம்ம விரித்து பார்க்கலாம். இந்த புடவையில் பாருங்கள் ஆல் ஓவர் பாடி வந்து த்ரெட்டட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இலைகள் போல ஜரி ஒர்க்கும் இருக்குது. முந்தி ரொம்ப அழகான வேலைப்பாடு. இதுதான் ப்ளவுஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு த்ரெட்டில். இப்போ இந்த புடவை பாருங்கள் ரொம்ப பாந்தமாக இருக்கும் கட்டுனா, அது வந்து ஒரு பாரம்பரிய நிறம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க்கும் சேர்ந்தது ரொம்ப ஒரு மைல்டாக இருக்கும். இப்போ புதிதாக வந்த அந்த சில்வர் நிற ஜரி இருக்கு இல்லையா, இப்போ புதுசாக ஃபேஷனில் வந்திருக்கு, நிறைய பேர் இந்த சில்வர் நிற ஜரியையும் விரும்பி வாங்குறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட்லூம் சாரீஸ், அது சாஃப்ட் சில்க் சாரீஸ், தமிழில் கைத்தறி புடவைகள்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹையர் அஃபீஷியல்ஸ் ரொம்ப விரும்பி கட்டுவாங்க பாருங்க. இதில் ஜரி வேலைப்பாடுகள் பொதுவாகவே இந்த நமக்கு முந்தியில் அப்புறம் பார்டர்ல எல்லாம் ஜரி வேலைப்பாடுகள் வரும் இல்லையா, இது புதுசாக இந்த கொச்சும்பள்ளி ஸ்டைலில் கோபுரம் மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜரி ரொம்ப மைல்டாக இருக்குது பாருங்க. இங்கே நிறைய பேர் இப்போ செக்கு வச்சு கட்டுறது ரொம்ப விரும்புகிறாங்க, அதனால் இந்த மாதிரி புடவைகள் வந்திருக்கு. இது முந்தி பகுதி, இது ப்ளவுஸ் பகுதி, ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா செக்டாக தான் வருது. இப்போ ரொம்ப படித்தவங்க கலெக்டர் உத்தியோகம் அந்த மாதிரி பார்க்குறவங்களாம் இந்த மாதிரி புடவையை விரும்பி கட்டுவாங்க. இன்னொன்று இந்த நார்த்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் இந்த மாதிரி புடவை ரொம்ப ஜரிகை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி தான் கட்டுவாங்க. அடுத்ததும் ரொம்ப அழகான காம்பினேஷன் தான், மஸ்டர்டு கலரும் பாங்க இல்லையா, அந்த மஸ்டர்டு கலரில் இங்கே பாருங்களேன் இந்த செக்கு ரொம்ப
அதாவது பொருத்தம்பாங்க இல்லையா, பொருத்தம்ன்றது இந்த மாதிரி இதுக்கு தான் பொருத்தம்ன்றது. எதுக்கு எது போட்டால் சரியாக இருக்கும்ன்றது வந்து இந்த புடவைக்கு பாந்தமாக இருக்கும். பாருங்க இந்த மஸ்டர்ட் நிறத்துக்கு இந்த செக் க்ரீன் அண்ட் ப்ளூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த புடவையில் முந்தானே இது பிளவுஸ் இது இந்த புடவை பாருங்க இப்படி வச்ச பின்னாடி ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்தது கைத்தறி பட்டு புடவை பீச் கலரில் இருக்குது. இந்த புடவைகளெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பட்டு புடவை யாரையாவது இந்த காலத்து பிள்ளைங்களை கட்ட சொன்னாலே எல்லாரும் ஐயோ என்னால் சுமக்க முடியாது நான் கட்டலை அப்படிம்பாங்க. இந்த கோயில்களுக்கு போகிறது இல்லாட்டி ஏதாவது வீட்டில் விசேஷம்னா பட்டு புடவை தான் கட்டணும், ஏன்னா அதுக்கு தோஷம் கிடையாது. அப்போது பிள்ளைங்களை கட்ட சொன்னால் அவங்க முடியாதுன்னு அழுகிடுறாங்க. இது போல் வாங்கி தந்தோன்னு வைங்களே சாஃப்ட் சில்க்கு அவங்க ரொம்ப விரும்பி அணிவாங்க, அவங்களுக்கே ஒரு பட்டு புடவை மேலே ஒரு ஆசை வந்துடும். இது பாருங்களேன் ரொம்ப ஒரு கனகாம்பர கலரும்பாங்க இல்லையா, அந்த கனகாம்பர கலரில் இந்த செக் எவ்வளோ அழகான நிறம் காம்பினேஷன். முந்தானை இந்த நிறம், பிளவுஸ் இந்த நிறம். இது கேமராவில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பிங்க் நிறத்தில் தெரியும், ஆனால் நேரில் பார்க்கும்போது ஒரு கனகாம்பரம் அப்புறம் சிகப்பு இரண்டுமே கலந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில நிறங்களை நீங்கள் எத்தனை கேமரா வச்சு எப்படி எடுத்தாலும் அப்படி கொஞ்சம் வித்தியாசம் மாறுபாடு இருக்கும். ஒரு சில நிறங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நிறத்தை காமிக்கும். இங்கே பாருங்கள் அடுத்தது ரொம்ப அழகான நிறம் ராயல் ப்ளூ. இந்த ராயல் ப்ளூ நிறத்தை வந்து ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன், அதை பார்த்து நிறைய பேர் இந்த நிறம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள் இதில் கூட இந்த செக் இந்த வீவிங் தான் போயிட்டுருக்கு. இந்த புடவை பாருங்கள் இந்த செக் காம்பினேஷன் அதே மாதிரி தான் முன்னாடி காமிச்சேன்ல அதே போல் தான் செக் காம்பினேஷன். சின்ன ஒரு போச்சம்பள்ளி ஸ்டைலில் இங்கே வீவிங் வந்திருக்கும். இது வந்து முந்தானை இதே போல் தான் பிளவுஸ் இருக்கும். இந்த ராயல் ப்ளூ நேரில் ரொம்ப அழகாக இருக்குது, கேமராவில் லைட்டாக கொஞ்சம் ப்ளூ வேரியேஷன் தெரியும் உங்களுக்கு, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு நிறம். இதுவும் பாருங்கள் சாஃப்ட் சில்க் சாரி நூற்றுக்கு நூறு பட்டு நூலால் தயாரித்தது. இதில் பாடியில் ஆல் ஓவர் புட்டா அங்கங்கே பாருங்கள் கோல்டன் நிற புட்டா சில்வர் பிங்க் அப்புறம் இந்த ஃப்ளோரசன்ட் க்ரீன் பாங்க இல்லையா அது உடல் முழுக்க அப்படி வரும். முந்தானை பாருங்க இது கூட ஒரு சிலர் ரொம்ப விரும்பி அணிவாங்க, ஏன்னா முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பட்டு நூல் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புடவைகளை கட்டுவாங்க. இது வந்து முந்தானி, இது வந்து பிளவுஸ். ரொம்ப மென்மையாக இருக்கும், இதுவும் கட்டா நமக்கு உடம்புல ஒரு உறுத்தலாகவே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது இது மருதாணி நிறமும் இல்லாமல் ஒரு ஆலிவ் க்ரீனும் இல்லாமல் ஒரு எந்த நிறம்னு சொல்ல ஒரு கோல்டன் நிறம் சேர்ந்தால் ஒரு பச்சை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதை சொல்லணும்னா நம்ம எக்ஸாக்ட் நிறம் ப்ரௌனிஷ் கோல்டன் ஆலிவ் கலரும்பாங்க இல்லையா அப்படி சொல்லலாம். இது ஒரு நம்ம லைட்டெல்லாம் இருக்கும்போது அப்படியே படப்படப்படான்னு கோல்டு மாதிரி அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பச்சை நிறத்தை ஆலிவ் க்ரீன் சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், ப்ரௌன் நிறமும் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு மயில் கழுத்து நீளம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் கூட மிக்சர் இந்த புடவையில் இருக்கும். அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான குங்கும நிறம்பாங்க இல்லையா, ஒரு குங்குமத்திலே சரியாக அப்படியே டார்க் மரூன் கிடையாது, இதில் ஒரு பிங்க் கலர் அந்த ரோஜா நிறம் சேர்ந்தால் அந்த சிகப்பு கூட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதே இந்த பார்டர் கூட ரொம்ப அழகாக இருப்பாங்களேன் மஸ்டர்ட் அப்புறம் ப்ளூ அதில் நடுவில் ஜரிகையெல்லாம் வர்றது ரொம்ப அழகான காம்பினேஷன். இதுவும் சாஃப்ட் சில்க் சாரி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பட்டு நூலால் தயாரித்தது. இதில் உடல் முழுக்கவே புட்டா இருக்கும், ஆல் ஓவர் புட்டாம்பாங்க இல்லையா, புட்டா இருக்குது ரவுண்டு வடிவத்தில் அப்புறம் ஸ்கொயர் வடிவத்துலேயும் இருக்குது. இதனுடைய முந்தி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும், கோபுரம் வந்துருக்கு பாருங்க போச்சம்பள்ளி கோபுரம் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. இது பச்சை நிற புடவை அதே ரகத்தை சேர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை நிறமாக தெரியுது, அந்த மயில் கழுத்து பச்சைம்பாங்க இல்லையா அந்த நேரத்தில் இருக்குது, ஆனால் கேமராவில் நல்ல ஒரு ப்ளூவும் பச்சையும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காமிக்குது. அது ஒரிஜினல் நிறம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டார்க் பச்சை இந்த மயில் கழுத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஏ பாருங்கள் கொஞ்சம் ரிச் பல்லு அதுலேயும் புட்டாஸ் எல்லாம் வந்திருக்கு, இதுலேயும் உடம்புல எல்லாம் புட்டாஸ் வந்திருக்கு.
இந்த காம்பினேஷன் கூட ரொம்ப அழகா இருக்கும். இத்தனை நேரம் இந்த பதிவுல நம்ம வீகோ டாட் ஆன்லைன்ல இருந்த பட்டு புடவைகளை பத்தி பார்த்தோம். நான் வச்சும் காமிச்சேன், உங்களுக்கு பொறுமையா பார்த்துருப்பீங்க. இதை தாண்டி நிறைய சாதாரண புடவைகள் இருக்கு, அதாவது காட்டன் புடவைகள் இருக்கு, நம்ம தினமுமே கட்டக்கூடிய காட்டன் புடவைகள். அதை தவிர ஆபீஸ் கோயர்ஸ், இந்த காட்டன் புடவைகள் கூட பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு போறவங்க பயன்படுத்திக்கலாம், ரொம்ப நல்லா எளிமையாக பராமரிக்கலாம். அதெல்லாம் அதுல நிறம் போகுமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா நான் எப்படி பயன்படுத்துறனோ, நான் எங்கிருந்து வாங்குறேனோ அங்கிருந்து தான் இந்த புடவைகளை நான் வரவழைச்சு கொடுக்குறேன். அதை தவிர நிறைய இருக்கு, குர்த்திஸ் மெட்டீரியல் இருக்கு, ஸ்டிச்சுடு குர்த்திஸ் இருக்கு, மல்மல் காட்டன் புடவைகள் இருக்கு, அதெல்லாம் தான் நான் கட்டுறேன். அது கட்டும் பொழுது உங்களுக்கு இது என்ன வேற எங்கிருந்தோ வாங்கின மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. சில புடவைகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு முன்னாடி வாங்கின புடவைகள் எல்லாம் கட்டுறேன். நீங்களாம் நினைப்பீங்க, 20 வருடத்துக்கு முன்னாடி வாங்கின புடவைலாம் இவ்வளோ புதுசாக இருக்கா, நல்லா பராமரிச்சிருக்கீங்களே அப்படின்னா நல்லா பராமரிப்பேன். ஏன்னா அப்போல்லாம் அந்த மலரும் கொட்டும் நிகழ்ச்சி பண்ணும்போது நிறைய புடவைகள் வாங்குவேன், வாங்கிட்டு விதவிதமாக கட்டணுன்றதுக்காக வாங்கினது. அப்புறம் இந்த புடவைகள் ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்க, மேடம் இது இதே புடவை வந்து வெளியில் நாங்கள் பார்த்துருக்கோம், அப்படி எதனா கொஞ்சம் விலை வந்து ஏற்றம் இருக்கும். ஒரு சிலர் சொல்கிறாங்க உங்களோடது நல்லா சீப்பாக இருக்குன்னு, ஒரு சிலர் என்னன்றாங்க கொஞ்சம் விலை முன்ன பின்ன இருக்குது அப்படின்னு. காரணம் என்னன்னு உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒரு புடவைன்னு எடுத்துட்டா, பட்டு புடவை விட்டுருங்க, பட்டு புடவை கிடையாது, ஒரு புடவைன்னு எடுத்துட்டா, இப்போ சாதாரணமாக ஒரு காட்டன் புடவையோ இல்லை ஆஃபீஸ் போகிறது அந்த மல்மல் காட்டனோ இல்லை வேறு தரம் சில்க் காட்டன் வச்சுக்கோங்களேன், அந்த புடவை ஒரு டிசைன் பண்ணாங்கன்னா முதல் காப்பி வந்து மேனுஃபேக்சரர் பண்ணுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சர் ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதனுடைய டூப்ளிகேட் இருக்கு இல்லையா, அது வந்து இரண்டாவது காப்பியாகவும் மூணாவது காப்பியாகவும் வரும். ஆனால் அந்த இரண்டாவது காப்பியும் மூணாவது காப்பியும் வேற துணியில் செய்வாங்க, அந்த மேனுஃபேக்சரர் செய்த துணியில் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து சில்க் காட்டன் அப்படின்னு ஒரு துணியில் செஞ்சுருந்தாங்கன்னா அதே சில்க் காட்டன் வந்து இரண்டாவது மூன்றாவது தரம் இருக்கும் இல்லையா, நைலக்ஸ் அந்த போல, அதில் வந்து அதே பிரிண்டை கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா இரண்டாவது தரம் மூன்றாவது தரம் வந்து விலை கம்மியாக இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் தரத்தை காட்டிலும், ஃபர்ஸ்ட் காப்பியை விட. அப்போ பார்க்குறவங்களுக்கு, இந்த ஃபோட்டோவில் பார்க்குறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, இது என்ன இது அதே மாதிரி இருக்குது, அவங்க வந்து வேறு ரேட்டில் போட்டிருக்காங்க, இவங்களோட வேறு ரேட்டில் இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் இல்லையா. எல்லா புடவையிலையும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் காப்பின்னு இருக்குது, அந்த காப்பிக்கு ஏற்ற மாதிரி தான் விலைகளும் நிர்ணயிக்கப்படுது மார்க்கெட்டில். இதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன். சரி, இன்றைக்கி இந்த புடவைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, நம்ம வீஹா டாட் ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் சில புடவைகள் விற்பனைக்கு போயிருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.